week I was asked to talk about prayer in one church for 10 minutes. கடந்த வாரம் சபை ஒன்றிலே நான் ஜெபத்தை குறித்து பேசும்படியாக ஒரு 10 நிமிடம் பேசுங்கள் என்று கேட்டார்கள். I spoke what the Lord taught me regarding prayer. ஆண்டவர் ஜெபத்தை குறித்து எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை பகிர்ந்து கொண்டேன். After the meeting is over, the கூட்டம் முடிந்த பின்பாக a sister came and told me, ஒரு சகோதரியிடத்தில் வந்து சொன்னாங்க, Pastor, today he has spoke to my heart. Pastor, என்னுடைய இதயத்தோடு கூட நீங்கள் பேசின வார்த்தை பேசிற்று. Dear people, one of the great privileges of being a pastor or a man who teaches the things of God is ஒரு போதகராக அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறவர்களாக இருப்பதனுடைய ஒரு ஆசீர்வாதம் God teaches the pastor or the preacher first through his word. இந்த போதகரிடத்தில் அந்த போதிக்கிறவரிடத்தில் ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக முதலாவது பேசுகிறார். So it is being a blessing when it is being given to others. மற்றவர்களுக்கு அது கொடுக்கப்படும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. There is a great misconception about prayer among Christians. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஜபத்தை குறித்த ஒரு தவறான விளங்குதல் என்பது இருக்கிறது. So probably I don't know how much I could cover today regarding this topic. இந்த தலைப்பை குறித்து எவ்வளவு தூரம் நான் உங்கள் மத்தியில் பேச முடியும் என்பதை குறித்து எனக்கு தெரியல. Why we fail in prayer? ஏன் நாம் ஜபத்தில் தோற்று போனவர்களாக இருக்கிறோம்? Why we don't pray? ஏன் நாம் ஜெபிக்கிறதில்ல? Or else why we don't pray as we ought to pray? அல்லது நாம் ஜெபிக்க வேண்டிய அளவில் ஏன் நாம் ஜெபிக்கிறதில்லை? Dear people, what God taught me I would like to share with you. தேவன் எனக்கு போதித்த காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். Hebrews 11 chapter 6th verse. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம். Hebrews 11:6. But without faith it is impossible to please him. For he that cometh to God must believe that he is, and that he is a rewarder of them that diligently seek him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Dear people, the Bible says without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது. The main thing that we fail in prayer is, நாம் ஜெபத்தில் தோற்று போவனுடைய முக்கியமான காரியம் என்னவென்றால், probably we may pray, ஒருவேளை நாம் ஜெபிக்கலாம், but we don't believe and pray. ஆனால் விசுவாசித்து நாம் ஜெபிப்பதில்லை. We don't believe the God who commanded us to pray will answer our prayers. ஜெபிக்கும்படியாக கட்டளை கொடுத்த தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார் என்று நாம் நம்புவதில்லை. Many times we pray individually or even in the church, அநேக சபைகளில் தனிப்பட்ட விதத்தில் கூட அல்லது சபையாய் கூட we may pray as a routine, இது வழக்கமாக ஜெபிக்கிற ஒரு ஜெபம். And even that also we don't believe that God will answer. ஆனால் அதிலும் கூட தேவன் பதிலளிப்பார் என்று நாம் நம்புவதில்லை. There was a man called George Muller in England in a place called Bristol. Bristol என்ற இடத்துல இங்கிலாந்து தேசத்தில் ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதர் இருந்தார். God spoke to his heart that he should live a life of faith in taking care of the orphans to prove that God answers prayer. அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவரை பார்த்து ஜெபத்துக்கு தேவன் பதிலளிக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக அந்த நாட்களில் இருந்த அநாதை பிள்ளைகளை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். There were 2000 people to be fed. 2000 பிள்ளைகள் இருந்தார்கள். And for the feeding of those children, the பிள்ளைகளை போஷிக்க, and his burden was to feed them and to teach the spiritual things. அவருடைய பாரம் என்னவென்றால் அவர்களை போஷித்து ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுப்பது. Many children were saved. அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள். Many people gone into ministry. அநேக பிள்ளைகள் பெரியவர்களாகி ஊழியத்துக்கு போனார்கள். And God did great things through his life. அவருடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். It is even today a great proof that God answers prayer. இன்றைக்கும் கூட தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறார் என்பதனுடைய நிரூபணமாக அந்த காரியமானது இருக்கிறது. What is the difference between the prayer of George Muller and our prayers? George Muller's ஜெபத்துக்கும் நம்முடைய ஜெபத்துக்கும் என்ன வித்தியாசம்? Every time when there is a need, தேவை இருக்கும் பொழுது, he goes to the prayer room and to pray. ஜெப அறைக்கு சென்று அவர் ஜெபிப்பது உண்டு. He spread every burden and need before God. ஒரு பாரத்தையும் ஒரு தேவையும் அவருடைய சமூகத்தில் அவர் வைப்பது உண்டு. There was a time in which there was no food at all for the children, 2000 children. ஒரு முறை இந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் என்பதே இல்லை. Nothing to cook. சமைக்கும்படியாக ஒன்றும் இல்லை. The kitchen was empty. சமையல் அறையில் ஸ்டோர் ரூமில் பார்த்தா முற்ற ஒன்றும் இல்லை. The time came for breakfast. The time came for the lunch, I believe. அது மதிய உணவின் ஆகாரத்து வேலைக்கு வந்து விட்டது. And Muller said, let all the children be seated on the table with the plates. பிள்ளைகள் எல்லாம் பிளேட்டை வைத்துக்கொண்டு அவர்கள் அங்கு சாப்பாட்டு மேஜையில் உட்காரட்டும். He went and told the problem to the Lord. அன்றிடத்தில் அவர் போய் சொன்னார், Lord, you have promised that you are a father to the fatherless in Psalms. சங்கீத புத்தகத்தில் தகப்பன் இல்லாதவர்களுக்கு தகப்பன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. But these children don't have food now. இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஆகாரம் இல்லை. I don't know what to do. எனக்கு என்ன செய்ய எனக்கு யார்? You are their father. நீரே அவருடைய பிள்ளை தகப்பன். You only can feed them. நீர் மாத்திரம் அவர்களை போஷிக்க முடியும். Dear friends, what happened? Do you know that? என்ன நடந்தது தெரியுங்களா? Immediately there was a knock at the door. கதவு தட்டப்பட்டது. And there were big pots with full of food. பெரிய பெரிய பாத்திரங்களில் ஆகாரம் இருந்தது. In the parliament, there was a big feast arranged. Parliamentல ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது. But one of the very important person all of a sudden died. ஆனால் அந்த பார்லிமெண்ட்டில் முக்கியமான நபர்களில் ஒருவர் மறித்து விட்டார். So the function was cancelled. அவை நிகழ்ச்சியானது அங்கு ரத்து செய்யப்பட்டது. They were all wondering what to do with this so much of food. இந்த ஆகாரத்தோடு கூட நம்ம என்ன செய்வது? And everybody thought it's better to give us this food to the Muller orphanage. Muller orphanageக்கு நம்ம கொடுப்பது நல்லது. So that is why, that is the way by which the food, very rich food, நல்ல ஆரோக்கியமான தரமான ஆகாரம் அன்னைக்கு கிடைத்தது. Dear people, those 2,000 children never went even once starving. அந்த 2,000 பிள்ளைகள் ஒரு முறை கூட அவர்கள் பட்டினியாய் கிடந்ததே கிடையாது. There was another occasion in the breakfast. காலை உணவு வேளையில் இன்னொரு காரியம். There was absolutely nothing. ஒண்ணுமே இல்லை. In the same way, Muller said, let all the children be seated in the dining table. அங்கே உணவு மேஜில் எல்லா பிள்ளைகளும் உட்காரட்டும். Muller went and prayed, Lord, this is the thing. Muller போய் ஆண்டவரே இதுதான் காரியம் என்பதை குறித்து சொன்னார். There was a knock at the right time at the door. கதவு சரியான நேரத்தில் தட்டப்பட்டது. And there was a baker. அங்கு அவிதமாக ரொட்டி சமைக்கிறவர். He said, God woke me very early in the night. ரொம்ப சீக்கிரமாக இரவில் ஆண்டவர் என்னை விழிப்படைய செய்து. He reminded me that there is a need in Muller's orphanage. For the children, பிள்ளைகளுக்கு முல்லர் ஆர்ஃபனேஜில் தேவை இருக்கிறது. So the whole night I baked all the bread. இந்த எல்லா இந்த ரொட்டியை இரவு முழுதுமாக நான் அங்கு செய்தேன். Please take, தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். Dear people, this God is not a dead God. இந்த தேவன் ஒரு மரித்து போன தேவன் அல்ல. He is a living God. அவர் ஒரு ஜீவனுள்ள தேவன். On another occasion, there was no milk. இன்னொரு முறை பால் இல்லை. Dear people, there was a milk wagon which was taking the milk to a place. இன்னொருத்துக்கு அந்த பாலை எடுத்து சென்று கொண்டிருந்த வேளையில் it broke down. Almost very close to the orphanage. ஆர்ஃபனேஜுக்கு பக்கத்தில் அது உடைந்து விட்டது. பிரேக் டவுன் ஆயிடுச்சு. The milk will be spoiled. பால் கெட்டிடும். So they thought it's better to give to the Muller's orphanage. Muller orphanage கொடுப்பது நல்லது. They took the milk in the right time and gave to the children. இந்த பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் அந்த பால் கொடுக்கப்பட்டது. Muller fed those 2,000 people only by believing prayer. விசுவாசமுள்ள ஜெபத்தினால முல்லர் அந்த பிள்ளைகளை போஷிக்க முடிந்தது. So what is the problem of my prayer? என்னுடைய ஜெபத்தினுடைய பிரச்சனை என்ன? Many times we pray in a routine way. அநேக சமயங்களில் ஏதோ வழக்கமாக ஜெபிக்கிறோம். And we don't believe that there is a God who hears my prayer. என்னுடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நாம் நம்புவதில்லை. We pray just as a routine prayer, just for ourselves. நமக்காகவே ஏதோ ஜெபம் பண்ணுறோம். Or else we pray for others. மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். So, in the faith, there is no, in that prayer, there is no faith. And the jabathila, viswasam enbadu illa. We don't expect God to answer the prayer. And the jabathukku badilalika vendum endru, nam edirpaarpadume idaiyath. We just pray. Nam avidamaga ஜெபிக்கிறோம். That's all. It vanishes. அதோடு கூட அது அவ்விதமாக மறைந்து விடுகிறது. But what Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது? When you come in prayer, நீ ஜெபத்தில் வரும் பொழுது, you must know, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். But we don't have faith. நம்மிடத்தில் விசுவாசம் இல்லையே. We don't see, dear people, you must understand what I am going to teach today. நான் இன்னைக்கு போதிப்பதை குறித்து நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். Many of you pray, but it seems that your life is not truly being blessed by your prayer life. உடைய ஜெப வாழ்க்கையினால உங்களுடைய வாழ்க்கை உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டதைப் போல தெரிவதில்லை. Lot of doubts, நிறைய சந்தேகங்கள், lot of uncertainties, அநேக நிச்சயமற்ற நிலை, lot of frustrations, அநேக குழப்பங்கள், so many unwanted things, தேவையில்லாத பல காரியங்கள் இருக்கிறது. But Bible says, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். He that cometh to God must believe that He is, and He is a rewarder of them that diligently seek Him. கருத்து அவரிடத்தில் வந்து தேடுறவங்களுக்கு அவர் நிச்சயமாக பதில் கொடுக்கிறார். Suppose if you come to me, இப்போ எங்கிட்ட நீங்கள் வர்றீங்க, பிரதர் 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 அப்படின்னு சொன்னால், what can I answer? சகோதரனே சகோதரனே சகோதரனே, நான் என்ன சொல்லுவேன்? பிரதர், what do you want me to, என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க? Many times we pray in a routine way of prayer. ஏதோ வழக்கமாக ஜெபம் பண்ணுற மாதிரி செய்துகிட்டே இருக்கிறோம். Many people don't even pray. அநேக ஜெபிக்கிறதில்லை. Many people, even though they pray, it's a sort of routine thing, வழக்கமான ஒரு காரியம். You don't meaningfully pray also. நீ ஒரு அர்த்தத்தோடு ஜெபம் பண்ணுறதும் இல்லை, அல்லது அதற்குரிய பதிலையும் எதிர்பார்ப்பது இல்லை. You don't expect the answer to that. So what is prayer? ஜெபம்னா என்ன? You talk to God. தேவனிடத்தில் நீ பேசுகிற. As you talk to a person, ஒரு மனிதனிடத்தில் பேசுவதைப் போல நீ பேசுகிற. You talk to God. தேவனிடத்தில் பேசுகிற. Who is this God? இந்த தேவன் யார்? He is a living person. அவர் ஜீவிக்கிறவர். He is a God of sovereignty. சர்வ வல்லமையுள்ள தேவன். He is a God who knows you. உன்னை அறிந்திருக்கிறவர். is a God who knows your need. தேவைகளை அறிந்திருக்கிறவர். Is a God who loves. நேசிக்கிற தேவன். கூட is a God who wants to help you. உனக்கு உதவி செய்ய விரும்புகிற தேவன். So when you pray, you go to Him. நீ ஜெபிக்கும் பொழுது அவரிடத்தில் நீ போற. Many times we pray as though we just make something in the air. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ற மாதிரி நிறைய சமயங்களை ஜெபிக்கிறோம். We don't understand that I am talking to a God. தேவனிடத்தில் பேசுங்கிறத நான் விளங்கிக் கொள்ளுகிறதில்லை. Here the Bible says Mark 11.24. மார்க் 11:24. Mark 11.24. Therefore I say unto you, what things soever ye desire, when ye pray, believe that ye receive them and ye shall have them. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். What things soever ye desire, when you pray, believe that ye receive them and ye shall have them. அதாவது அதற்குரிய சரியான காரியத்தை ஆண்டவர் செய்வார். The Lord will do the right thing on that behalf. Dear people, I would like to explain prayer in a different way now. ஜெபத்தை குறித்து நான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உங்களிடத்தில் இப்பொழுது நான் பேச விரும்புகிறேன். Here God says in Matthew Gospel, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு. Matthew 7:7-11. மத்தேயு 7:7-11. Ask and it shall be given you. Seek and ye shall find. Knock and it shall be opened unto you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். For everyone that asketh receiveth, and he that seeketh findeth, and to him that knocketh it shall be open. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? 10th verse. If he asks a fish, will he give him a serpent? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? If he then being evil know how to give good gifts unto your children, how much more shall your Father which is in heaven give good things to them that ask him? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இந்த வசனமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் பிரதர். I know this verse very well. Yes, you know this verse very well. நிச்சயம் உண்மைதான், இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியாதுன்னு சொல்லலை. ஐ டோன்ட் சே தட் யூ டோன்ட் நோ. ஆனால் அந்த வசனத்தை நான் எப்படி கையாளுவதுங்கிறது தான் பிரச்சனை. பட் ஹவு டு ஹேண்டில் த வேர்ஸ், த வேர்ட் இஸ் அ ப்ராப்ளம். இஃப் யூ டர்ன் டு பிலிப்பியன்ஸ் 4th சாப்டர், பிலிப்பியர் 4th அதிகாரத்தை திருப்பீர்களானால், பிலிப்பியன்ஸ் 4th verse 4th வசனத்தில், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice in the Lord always, and again I say rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. Bible says we should rejoice always. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். But am I happy always? நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேனா? If you say no, இல்லைன்னு நீ சொன்னா, why? ஏன்? For everything there is a reason, இல்லை? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இங்கே வேதம் சொல்லுது சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் சொல்றாரு, நான் மறுபடியும் சொல்றேன், எப்போதும் சந்தோஷமாயிருப்பா. 6:6 வசனத்தில், be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving. Let your request be made known unto God. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதப்பா. கவலைப்படுறது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அம்சம் அல்ல. The word of God says a Christian should not be a person of worry. கவலைப்பட்டுட்டே இருக்கிறவங்க கிறிஸ்தவன் அல்ல. A believer is a person who always trusts God. ஒரு விசுவாசி என்பவன் தேவனை எப்பொழுதும் நம்புகிறவன். அதனால தான் வேதம் சொல்லுது ரிஜாய்ஸ், சந்தோஷமாயிரு. சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மேக் இட் நோன் டு காட். உன்னுடைய எல்லா காரியத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுப்பா. ஒருவனுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற சின்ன பிரச்சனை, ஸ்மால் ப்ராப்ளம் ஆர் எ பிக் ப்ராப்ளம், பெரிய பிரச்சனை, டேக் இட் டு த லார்ட். தேவனிடத்தில் போய் சொல்லு. ஷேர் இட் வித் ஹிம். அவரிடத்தில் பகிர்ந்துகொள். ஃபிசிக்கல் நீட், ஸ்பிரிச்சுவல் நீட், ஆவிக்குரிய தேவை, சரியப்பா ஷேர் வித் காட். தேவனோடு கூட நீ பகிர்ந்துகொள். அப்போ பைபிள் சொல்லுது 7 வசனத்தில், அந்த பீஸ் ஆஃப் காட் விச் பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் shall keep your hearts and minds through Christ Jesus. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். There will be peace. இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை, என் மனசில் ஒரு காரியம் இருக்கு, there is something in my mind, God should do it for me. எனக்கு இந்த காரியத்தை செய்யணும். I go to God and pray. ஆண்டவரே ஜெபமன, Lord, you must do it for me. ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு நீங்க செஞ்சே ஆகணும். Of course, spiritually there are good things to pray like that. அப்படி ஜெபிக்கிறது ஆவிக்குரிய பிரகாரமாக அநேக காரியங்களே நல்லது. Lord, help me to live for God. ஆண்டவரே உமக்காக நான் வாழணும், எனக்கு உதவி செய்யும். That's a good thing. You can pray vehemently. தீவிரமாக நீ ஜெபிக்கலாம், தப்பில்லை. Lord, I should win souls for Christ. இயேசுவுக்காக ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்தணும். Help me Lord, உதவி செய்யும். You can pray vehemently. போராடி ஜெபிக்கலாம். Because the Bible says that we should win souls for Christ. இயேசுவுக்காக ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்தணும்னு வேதம் சொல்லுது. Definitely God answers prayer. நிச்சயமா ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறார். ஆனால் அந்த பதில் நீ கேட்குற மாதிரியே இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கிற பாரு, அது தப்பு. It's wrong if you expect God to answer in a way that you ask. நீ கேட்கிறபடி ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்க்கிறவர், அது ஜெபத்தினுடைய ஒரு அளவு அல்ல. It is not the rule of prayer. Of course, ஆண்டவர் செய்ய முடியும், செய்யலாம். Andava, God can do and he may do it. Suppose if he asks for specifically this thing, the karyathukkaga nee jam panna, God may do it, seiyalam. God may not do it. ஆண்டவர் ஒருவேளை செய்யாமல் கூட இருக்கலாம். But here people, what is the important thing in prayer? ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன? ரெண்டு காரியம் முக்கியமானது, ட்ரஸ்ட் அண்ட் சப்மிஷன். நீ ஆண்டவரை நம்பணும், இந்த ஆண்டவர் எனக்கு நல்லதான் செய்வார். ஐ மஸ்ட் பிலீவ் காட் தட் திஸ் காட் வில் டூ குட் டு மீ ஒன்லி. ட்ரஸ்ட் காட், ஆண்டவரை நீ நம்பணும், ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும், சப்மிஷன். இந்த ரெண்டு இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் வந்து அப்சல்யூட்லி யூஸ்லெஸ். அது முழுக்க முழுக்க பிரயோஜனம் இல்லை. Tons of prayers are being prayed like that. Tantana jabam janram, but there is no trust and submission. நீ ஆண்டவரை நம்பணும், உன்னை ஒப்பு கொடுக்கணும். இது எல்லாமே நீ ஜெபிக்கிறது. God can do. ஒருவேளை ஆண்டவர் நீ கேட்குற, Lord, I need 1 lakh of rupee for this purpose. ஆண்டவரே எனக்கு 1 லட்சம் ரூபாய் இந்த தேவைக்கு தேவை. God can and God may give you 1 lakh like this as you prayed. ஆண்டவரால் 1 லட்சம் ரூபா உனக்கு கொடுக்க முடியும். நீ ஜெபிச்சவனா 1 லட்சம் ரூபா அவர் ஒருவேளை உனக்கு கொடுக்கலாம். Suppose if God doesn't give you 1 lakh, ஆண்டவர் ஒருவேளை 1 லட்சம் உனக்கு கொடுக்காமல் இருக்கலாம். He may give you 50,000, ஒரு 50,000. He would not have given even a single pie. ஒரு பைசா உடனே கொடுக்காமலும் இருக்கலாம். அப்போ ஜபம் தோற்று போயிருச்சா? டூ யூ திங்க் தட் ப்ரேயர் இஸ் அ ஃபெயில்டு ப்ரேயர்? நோ. காட் நோஸ் வாட் இஸ் த பெஸ்ட் திங் ஃபார் யூ. உனக்கு எது சிறந்தது என்பதை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். யூ மஸ்ட் ட்ரஸ்ட் தட் திஸ் காட் நோஸ் த பெஸ்ட் ஃபார் மீ. எனக்கு எது சிறந்தது என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நீ விசுவாசிக்கணுங்க. இட் இஸ் நாட் யூஸ் ஸோ நோ யூஸ் இன் எனி வே ஜஸ்ட் ஹியரிங் காட்ஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையை கேட்கறது போதாது. ஈவன் மியர் ப்ரேயர் இஸ் நாட் சஃபிஷியன்ட். இதை ஜெபம் பண்ணுறது கூட போதாது. அந்த ஜெபத்தில் நம்பணும், ஒப்பு கொடுக்கணும். சப்போஸ் இஃப் ஐ ப்ரே ஃபார் ஐ ஜாப், ஒரு வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆர் இஃப் யூ ப்ரே ஃபார் எ கோர்ஸ், ஒரு கோர்ஸை ஜெபிக்கிறேன். லார்ட் ஐ ஷுட் கெட் திஸ், எனக்கு கொடுத்தாகணும். சப்போஸ் இஃப் காட் சேஸ் நோ, ஒருவேளை இல்லைன்னு சொன்னால், இஸ் இட் அ ஃபெயில்யூர் இன் ப்ரேயர்? ஜெபத்தில் தோற்று போனதா? நோ. காட் ஆல்வேஸ் ஆன்சர்ஸ் ப்ரேயர். எப்பொழுதும் தேவன் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறார். Probably he may not answer you immediately. உடனடியாக உனக்கு பதில் கொடுக்காமல் இருக்கலாம். God may say, wait, பொறுத்திரு. You must learn to wait. பொறுத்திருக்கு கற்றுக் கொடுக்கணும். That is trust and submission. பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. Submission. இது இல்லாமல் ஜபம் என்பதே கிடையாது. There is no prayer without this. நானும் ஒரு ஊழியக்காரனா எத்தனையோ வருஷம் ஊழியம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஐ டூ மினிஸ்ட்ரி ஃபார் so many years. I have also not learned this lesson, truly speaking. இந்த ஜபத்தை நானே கற்றுக்கலை. திடீர்னு God, when I was teaching about prayer in a class, ஒரு கிளாஸில் ஜபத்தை குறித்து போதித்து கொண்டது போல், all of a sudden God opened my eyes. ஆண்டவருடைய ஜப கண்களை திறந்தார். Why my prayer life is a failure in many ways? ஏன் என்னுடைய ஜபத்தில் அநேக விதங்களில் தோல்விகள்? Dear people, there are so many things which you must know. அநேக காரியங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். There are two examples. St. Paul was given a thorn. பரிசுத்த பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. He was a great man of God. ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன். He was an apostle. It was very troublesome. அது ரொம்ப அவரை உபத்திரப்படுத்திற்று. Some people say that it was a big problem in his eye. அவருடைய கண்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. He went to the Lord and prayed. ஆண்டவரிடத்தில் அவர் போய் ஜெபித்தார். Lord, you must take this infirmity from me. ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தை என்னிடத்திலிருந்து நீ எடுத்து போடணும். But his infirmity was not removed. அவருடைய அந்த உபத்திரம் எடுக்கப்படலை. Second times he prayed, Lord, you must take this infirmity from me. ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தை என்னிலிருந்து நீ எடுத்து போட்டு தான் ஆகணும். God didn't take away the infirmity. அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் எடுத்து போடல. Third time also he prayed. மூணாவது முறையும் அவர் ஜெபிக்கிறார். A great man of faith. மிகப்பெரிய விசுவாச மனிதர். An apostle. He established churches, சபைகளை நிறுவினவர். A great man of God, மிகப்பெரிய ஒரு தேவ மனிதன். He saw the Lord Jesus Christ in person. இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் கண்டவர். He prayed and God said, No, Paul. பவுலே, உனக்கு நான் அதை செய்ய போறது இல்லை. I am not going to do that. I am not going to remove that thorn. அந்த முள்ளை நான் எடுக்க போறது இல்லை. Why God did not take that thorn from him? அவனிடத்திலிருந்து அந்த முள்ளை ஏன் ஆண்டவர் எடுத்து போடல? Because he was mightily used of God. ஆண்டவரால் வல்லமை உபயோகப்படுத்தப்பட்ட மனிதர். So he should not be puffed up when God uses him mightily. ஆண்டவர் வல்லமையா உபயோகப்படுத்தின பொழுது அவர் பெருமை அடைந்து விடக்கூடாது. He should not become a proud man saying that I am a big leader, ஒரு பெரிய spiritual leader என்ற ஆவிக்குரிய தலைவன் சொல்லி பெருமை அடைந்துடக்கூடாது. Dear people, God knows you and me. உன்னையும் என்னையும் ஆண்டவருக்கு தெரியும். Who are we? நம்ம யாருங்கிறது தெரியும். Dear people, if we have something enough, நமக்கு போதுமானது இருந்தால் we don't pray at all. ஜெபமே பண்றதில்லை. We are so satisfied. இல்லை? God knows you and me. உன்னையும் என்னையும் எனக்கு தெரியும். பவுலிடத்தில் சொன்னார், பவுல், இந்த முள்ளை நான் எடுத்து போட மாட்டேன். ஐ won't. It should be there until you die. நீ மரிக்கிற வரைக்கும் அது உன்னோடு கூட தான் இருக்கும். அதுக்கு மேலே ஆண்டவர் என்ன சொன்னார்? வேறு விதமாக பதில் கொடுக்கிறார். He answers in a different way. My grace is sufficient even in that infirmity. அந்த பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதுமானதாக தான் இருக்கும். கண்டிப்பாக தருவேன். I'll give you grace to bear that infirmity. அந்த பலவீனத்தை தாங்கக்கூடிய கிருபையை நான் உனக்கு கொடுப்பேன். You see, St. Paul could react in these ways. பரிசுத்த பவுல் இப்படி அவர் செஞ்சிருக்கலாம். Why God didn't answer me? ஏன் ஆண்டவர் எனக்கு பதில் அளிக்கலை? I am laboring for God. ஆண்டவருக்காக நான் உழைக்கிறேனே, ஏன் அவர் எனக்கு பதில் கொடுக்கல? Why he didn't give me answer? But St. Paul didn't say like that. அப்படி செய்யலை, சொல்லலை. அங்கே தான் சப்மிஷன், ஒப்பு கொடுத்தல்ங்கிறது தான். அல்லது ஆண்டவர் அவரால் கூடும், இல்லை தேவனால் எல்லாம் கூடும் பைபிள் சொல்லுதில்லை. God can do all things. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. There is nothing that is impossible with God. அப்போ ஆண்டவர் இருக்கிறாரா? Is there a God? Where is he? அவர் எங்கே இருக்கிறார்? He didn't say like that. பாருங்கள், நிறைய சமயங்களில் ஐ மேட் எ டாக்டர் வாஸ் an orthopedic surgeon. ஒரு எலும்பு டாக்டர் சந்தித்தேன். இஸ் அ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவர். அவர் எங்கிட்ட சொன்னார் பல மெனி இயர்ஸ் பேக், பிரதர் ஐ எம் ஃபைட்டிங் வித் காட். பிரதர், நான் தேவனோட போராடுறேன். Why God allowed me diabetes in my, சக்கரை வியாதி ஏன் எனக்குள்ள ஆண்டவர் அனுமதிச்சார், ஏன் அனுமதிச்சார்? Why I fight with God, தேவனோட நான் போராடிட்டு இருக்கேன். It is absolute foolishness, இல்லை? இது மதியீனமான காரியம். For my good God allowed this. ஆண்டவர் என்னுடைய நன்மைக்காக இதை அனுமதித்திருக்கிறார், அவ்வளோதான். Even for me, I am suffering from diabetes and sugar for the past almost 30 years. 30 வருஷமா சொல்லலாம். எனக்கு தெரியாமே எவ்வளோ நாள் சுகர் இருந்தது, சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு. Many times I feel very tired, dear people. சில நிறைய சமயங்களில் ரொம்ப களைப்படைஞ்சிடறேன், exhausted. அப்போ நான் இடத்துல, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செஞ்சீங்க, why you did like this to me, அப்படியே சொல்கிறேன்? இல்லை. I ask, Lord, let your grace be given that I may be strengthened. நான் பலப்படும்படியாக எனக்கு நீர் கிருபை தாரும். அங்கே தான் ஒப்பு கொடுத்தல். ஜபங்கிறது நீ ஏதோ ஜபம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிடுறதுனால, டோன்ட் திங்க் தட் திஸ் ப்ரேயர் இஸ் அ ரைட் கைண்ட். நீண்ட ஜபம் பண்ணாலும் ஒரு சரியான ஜபம்னு நினைக்க முடியாது. அன்லெஸ் தேர் இஸ் ட்ரஸ்ட் அண்ட் சப்மிஷன். நீ ஆண்டவரை நம்பி உன்னை ஒப்பு கொடுக்கலன்னா தட் ப்ரேயர் இஸ் அ வேஸ்ட். அது வீணாக போன ஜபந்தாங்க. நீ எத்தனை மணி நேரம் ஜபிச்சானா, இப்போ வாட் ஹவ் மச் யூ ப்ரே. ஸோ ஐ டோன்ட் ஆஸ்க், லார்ட் வை யூ அலோட் டயபெட்டிஸ் அண்ட் பிபிஹெச், எனக்கு ஏன் சக்கரை வியாதியை? டியர் பீப்புள், மெனி நைட்ஸ் மை ஃபீட் ஆர் பர்னிங் லைக் எனி. என்னுடைய கால்கள் அப்படியே எரிகிறது, என் காலை கீழே கூட ஊன முடியாது. ஈவன் திஸ் ஈவினிங் பிஃபோர் ஐ கேம், ஏன்னா அந்த ஒரு டயபெட்டிஸ்னால், அந்த சுகர்னால் என்னுடைய காலெல்லாம் ஒரு மாதிரி மதமதன் ஆயிடுச்சு. அப்படியே வலிக்குது, புண் போல் வலிக்கிறது உண்டு. லைக் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டெல்லிங் இஸ், இட் இஸ் ஹேப்பனிங் ஸோ மெனி இயர்ஸ், பல வருடங்கள் எனக்கு உண்டு தான். பட் காட் கிவ்ஸ் மீ கிரேஸ் டு கோ த்ரூ தட். அதை கடந்து போக ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். தட்ஸ் வாட் ஐ குட் சே. அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஆகவே ஆண்டவர் நான் கேட்டது நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு, தட்ஸ் நாட் ப்ரேயர். யூ கேன் சே தட் காட் ஷுட் கிவ் யூ ஆஸ் யூ வாண்ட். பவுலுடைய வாழ்க்கையில் தேர் இஸ் அ பர்பஸ், ஈவன் இஃப் ஹீ இஸ் நாட் கிராண்டிங் த திங் விச் யூ ஆர் ப்ரேயிங் ஃபார். நீ எதுக்காக ஜெபிக்கிறையோ அது ஆண்டவர் கொடுக்கலன்னா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பவுல் பெருமை அடைந்து பிசாசை போல மாறிடக்கூடாது. St. Paul should not become like a devil. What happened to the devil? பிசாசு என்ன நடந்தது? Was proud. பெருமை. Dear people, God will never hear the prayers of proud people. பெருமையானவருடைய ஜெபத்தை ஆண்டவர் எப்பவுமே கேட்க மாட்டார். Unless there is trust and submission. ஆண்டவர் செய்வார். நான் அது அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் செய்வார் எனக்கு அப்படின்னு நீ ஆண்டவரை நம்ப முடியலன்னா, இந்த கடவுளே இல்லையே. தட் காட் இஸ் நாட் எ காட் ஃபார் யூ. உனக்கு கடவுள் தான், அவர் கடவுள் தான், ஆனால் உனக்கு அவர் கடவுள் இல்லை. யூ டோன்ட் பிலீவ் ஹிம். ஒரு நாள் நம்ப முடியல. வேதம் என்ன சொல்லுது? பிலிப்பியன்ஸ் 4 சாப்டர் நம்ம வாசித்தோம். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் 6வது வசனம். Be careful for nothing, but in everything, by prayer and supplication, with thanksgiving, let your request be made known to God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கவலைப்படுறதுனால பிரயோஜனம், you can't do anything. கவலைப்பட்டால் நீ ஜபமே பண்ணாமா, சரியான அது ஜபமாகவே இருக்காது. When you worry and pray, that prayer is a waste. நீ ஒரு பக்கம் கவலைப்பட்டுக்கிட்டே ஐயோ இப்படி இருக்குதே இப்படி இருக்குதே இப்படி இருக்கு. On the one hand you say, oh, like this, like this, like this. You just go and pray, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் செய்யணும், நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். You must pray and Lord you must do. It's absolutely a waste of time. நேரமே வீண். ஆண்டவர் சொல்கிறார், நீ கவலைப்படுறத நிறுத்து, ஸ்டாப். நீ நம்புகிற ஆண்டவரை நீ நம்புறையா? நீ இந்த கடவுளை உண்மையாக நம்புறையா? Do you believe this God truly? Dear people, we trust and do. நம்பித்தான் காரியம் செய்கிறோம். These days online transactions, money and all. ஆன்லைன்லேயே பணமெல்லாம் பரிமாற்றம் நடைபெறுகிறது. Suppose if you transfer money in the bank, பணத்தில் அங்கே நீ மாத்திர 1000 ரூபா போடுற, you put 100 rupees, you believe that you could give and get it again through ATM or in the bank. நீ நம்பர் 1000 ரூபா போட்டிருக்கல, ஏடிஎம்லேயோ அல்லது பேங்க்லேயோ அந்த பணத்தை எடுத்துக்கலான்னு நீ நம்புறல, you believe it. இல்லை எல்லாத்துலையும் நீ நம்புகிற, ஆனால் ஆண்டவரை மட்டும் நம்ப மாட்டேங்கிற. You don't believe. That's the big problem of us. ஏரோப்ளேனில் நீ ஏறிட்டிங்கன்னா, if you get into the aeroplane, you trust the pilot. பைலட்டை நீ நம்புகிறீங்க. 4,300 feet above the plane flies. 4300 அடிக்கு மேலே விமானம் பறக்குது, நீ நம்பித்தான் உட்காந்துருக்கிற. You will go to the destination. எங்கே போகணுமோ அங்கே நீ போவேன்னு நம்புகிற. So many things you believe. நீ நம்புகிற. Even if you go to a doctor, if he gives an injection, doctor கிட்ட போனால் ஒரு ஊசியை கொடுத்தா, you believe that that doctor will give the right injection. சரியான ஊசி தான் போடுவார் நீ நம்புகிற. எல்லாத்துலேயுமே நீ நம்புகிற. ஆனால் ஆண்டவர் என்னால் நம்ப முடியலையே, I could not believe God. இல்லை, that's the big problem to us. நமக்கு பிரச்சனையே அதுதான். That is the big hindrance for prayer. ஜபத்துக்கு பிரச்சனையை தடையே அதுதான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி, மேக் இட் நோன் டு காட். நீ ஆண்டவரிடத்தில் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. யூ கான், இஸ் காட் அவர் தேவன். ஆண்டவரே நீ இப்படித்தான் செஞ்சாகணும், ஐ கமாண்ட் யூ, கட்டளையிடு. ஆண்டவரிடத்தில் நீ தெரிவிக்கிற, ஆண்டவரே இப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன், ஐ திங்க் லைக் திஸ், திஸ் இஸ் மை ப்ராப்ளம், இதுதான் என்னுடைய பிரச்சனை, இந்த வேலைக்கு போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், ஐ வுட் லைக், ஹெல்ப் மீ லார்ட். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை நீ ஜெபிக்கிற, எனக்கு இந்த வேலையை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஆண்டவரே, லார்ட் யூ மஸ்ட் கிவ் திஸ் ஜாப் டெஃபினெட்லி. காட் இஸ் நாட் கிவிங் தட் ஜாப் டு யூ. இந்த வேலையை ஆண்டவர் நான் கொடுக்கல, அப்போ நீ என்ன சொல்லணும்? ஆண்டவரே எனக்கு நல்லது, இது கொடுக்காதது நல்லது, இட்ஸ் குட் ஃபார் மீ, யூ டின்ட் கிவ் மீ. எனக்கு கொடுக்காதது நல்லது ஆண்டவரே, இட்ஸ் குட். எவ்வளோ சமயங்களில் நான் மெடிக்கல் கோர்ஸ் படிக்கும்போது, when I was doing medicine, many times I want to stop studying the course. கோர்ஸை விட்டுடலான்னு பல முறை, ஏன்னா நோ மணி, நோ ஃபுட், ஆகாரம் இல்லை. But God didn't allow me to do all those things. இந்த காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு ஆண்டவர் நான் அனுமதிக்கலை. ஏன்? இட்ஸ் ஃபார் குட், நன்மைக்காகத்தாங்க. தேவனிடத்து அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்காக நடக்கிறது. All things work together for good. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். I will give you another example. The Lord Jesus himself, இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, the very Son of God, தெய்வகுமாரன், அவர் வந்து லாசரு கல்லைக்கு முன்னால் நின்று சொல்கிறார், பிஃபோர் லாசரஸ் டோம் ஹி செட், ஆண்டவரே எப்போது நீங்கள் எனக்கு செவி கொடுக்குறீங்க, யூ ஆல்வேஸ் ஹியர் மீ. ஆமாங்க, த ஃபாதர் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார், வென் ஹி ஹஸ் டு டை ஃபார் த சின்ஸ் ஆஃப் ஹிஸ் பீப்புள், உடைய மக்களுக்காக அவர் மறிக்க வேண்டிய வேளையில், ஆல் த கண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பு அவர் தான் அதை கடந்து போகணும் பொழுது, ஆல் திஸ் condemnation of his people, அவருடைய மக்களுடைய இந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் குடிக்கணும்னு சொன்ன பொழுது, he has to suffer, பாடுபடணும்னு சொன்ன பொழுது, He was completely a man, completely a God. Or mulukka manishan, mulukka devan. As a man, or manishana, avrala mudiyala. He was not able, because he has to suffer as a man. Or manidana, avar kashtapadanam. Pedre, and the kathiya eduthu vettana odane kaadu idaipochu. Velakkarudaiya. When Jesus was caught, Yesu pidipetta boludu Pedru kathiya eduthu vettinaar. Appa sonnaar, Pidavanavar aayiram thoodargal enakku anuppa maatara. What he gave? He himself was God. Avare Devan. Can he squash all those ellathayum alichira mudiyada? But dear people, for you and me, unakkaga enakkaga, in order to save us, nammalai ratchikkumbadiyaga, in order to wash our sins by his blood, rathathinal namai kaluvumbadikku, in order to give us victory over sin, pavathu mel namakku vetri kodukkumbadikku, he has to die on the cross. Avar siluvayin mel marikka vendum. All that we know is only his physical suffering. Ude paadugal ella sarira paragama namakku theriyum. He was slapped. Kannathil araiyapattaar. Bible says he whipped on the back. Mudugala kasai adikkapattaar. It was a horrible. All that we know is only physical suffering. Namakku therinjadella avarude sarira paragama paadugal daanga. But we don't know his spiritual sufferings. Ude aavikuriya paadugalai namakku theriyadhu. Theriyadhu. In Gethsemane தோட்டத்தில் he went and prayed, ஜெபிச்சார். எப்படி ஜெபம் பண்ணானா, இதுவரைக்கும் பிதாவின் சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றின இயேசு, the one who fulfilled the will of God, சொன்னார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கிடும். Lord, let this cup passes by. Nevertheless, not I will but you. Ana en sithathinbadi allalla andu ummade sithathinbadi. All the disciples were sleeping. Seishar ella thoongittu irukanga. Thirumbuma avaru poi java aandavare idu enna vittu neengave neengaadhu nu sonna oru manusana. Lord, if it is not possible for me for not to be removed, உம்முடைய சித்தமாக கடவுது. மூணாவது முறை அப்படி ஆண்டவரே இதை நான் குடித்தே ஆகணும், நம்முடைய சித்தமாக கடவுது. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல ஆண்டவர், பிதாவானவர் கொடுக்கல. He didn't answer, but he did the best. எது சிறந்ததோ அதை செஞ்சார். Sometimes we may ask something, சில காரியங்களை கேட்கலாம், ஆண்டவர் கொடுக்க மாட்டார். He may not give you why. It is good for me. இது எனக்கு நல்லது. எனக்கு தெரியாது. What will be the future? எதிர்காலம் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. But he knows what is best for me. எனக்கு எது சிறந்தது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே உண்மையான ஜெபம் என்னன்னா ட்ரஸ்ட் அண்ட் சப்மிஷன். நீ நம்பி ஆண்டவரிடத்துல ஒன்றுக்கும் கவலைப்பட ஆண்டவரிடத்துல சொல்லு. ஆண்டவரே இது என்னுடைய பிரச்சனை, this is my problem. This is the problem of my children, என்னுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை. This is the problem of my family, என்னுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் இப்படித்தான் செய்யணும்னு நீ சொன்னேன்னா ஆண்டவர் செய்ய மாட்டார். நீ பாட்டுக்கு செய்வே. You will do as you feel. And dear people, many people suffer because they don't want to submit to God. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க அவங்க விரும்புறது இல்லை. They have their own plan, தங்களுடைய திட்டங்கள். They don't trust and submit. நீ வந்து விசுவாசித்து ஒப்பு கொடுத்தான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இதை செய்யும், இல்லைன்னா வேண்டாம். If it is your will, give it, or else no. Many times I used to pray like, அப்படி ஜெபிக்கிறேன், Lord, if it is not your will, அது எனக்கு நல்லதாக இருக்காது. ஐ நோ தட் இட் won't do good. எனக்கு நல்லது செய்யாது. சின்ன பிள்ளை கத்தி கேட்குது, ஸ்மால் சைல்டு டிமாண்ட்ஸ் நைஃப். காட் won't give. இது எனக்கு கொடுக்க மாட்டார். ஏன் இட்ஸ் நாட் யூஸ், இட் வில் ஹர்ட் இட் செல்ஃப். அது காயப்படுத்தி கொள்ளும். அவை உண்மையான ஜெபம் என்கிறது என்ன? வாட் இஸ் ட்ரூ ப்ரேயர்? வாட் ஆர் ஆல் த ப்ரேயர்ஸ் காட் வில் ஆன்சர்? என்ன ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார்? வென் யூ ட்ரஸ்ட் அண்ட் சப்மிட். நீ ஆண்டவர் தேவன் தேடும் பொழுது அவர் உண்டென்று விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு காட். தேவனிடத்தில் சேருகிற அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கணும் விசுவாசிக்கணும். யூ மஸ்ட் பிலீவ் அட் ஹீ இஸ் அண்ட் தட் ஹீ இஸ் அ ரிவார்டர் ஆஃப் தெம் தட் டிலிஜென்ட்லி சீக். அப்போ நீ ஒரு உண்மையான ஜெபம் செய்யணும்னா, ஆண்டவரே உன்னுடைய பாரத்தை எல்லாம் அவரிடத்தில் கொடுத்துட்றேன், you transfer all your problems and you look to God. ஆண்டவரே நீர் எனக்காக அழகாக செய்வீர். I trust you Lord. நம்ம நம்புகிறேன் ஆண்டவரே, நீ நிச்சயமாக எனக்கு பாம்பை பிள்ளைகள நீ வந்து அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? We ask for bread, will you give a stone? We ask for a fish, மேனை கேட்டால் அங்கே பாம்பை கொடுப்பானா? கேட்கிறவைகள் அதான் கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். தோஸ் ஹூ ஆஸ்க் ரிசீவ் இட். கேட்கிறதையே நீ பெற்றுக்கொள்வேன்னு இல்லை, ஆனால் ஆண்டவர் எது சிறந்தது அது உனக்கு செய்வார். காட் வில் டூ த பெஸ்ட். யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட். திருப்தியாக ஈவன் இன் சஃபரிங்ஸ், பாடுகளின் மத்தியில். இஃப் காட் அலோஸ் சர்டன் சிக்னஸஸ் இன் யுவர் லைஃப், உடைய வாழ்க்கையில் சில வியாதிகள், சம் இன்ஃபர்மிட்டிஸ், முடியாமல், God will say, I will never remove that sickness. And the வியாதி நீக்கிறதில்லை. But you must pray for grace. கிருபைக்காக ஜெபம் பண்ணு. So the right understanding, சரியான விளங்குதல் என்னென்ன? ஆண்டவரே எடுத்து போடு, எடுத்து போடும் இல்லை, அது தாங்கிக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். Lord, I should have grace to bear. I should not be get irritated. கோபம் அடையக்கூடாது. ஐயோ என்னுடைய இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நான் எரிச்சல் அடையக்கூடாது. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஐ வுட் லைக் டு. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? வாட் திஸ் சாமிஸ்ட் சேஸ். இந்த சாமிஸ்ட் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். Psalm 57 57வது சங்கீதம். அவனை விழுங்க பார்க்குற 3வது வசனத்தில், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவனை எப்படியாகலும் அங்கே விழுங்க பார்க்குறான். அண்ட் ரிப்ரோச். 4வது வசனத்தில், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திற்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்குமான பட்டயமாக இருக்கிறது. மை சோல் இஸ் among lions and I lie even among them that are set on fire, even the sons of men whose teeth are spears and arrows and their tongue a sharp sword. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று, எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவில் விழுந்து, குழியை வேற வெட்டி வச்சிருக்கிறாங்க. கால்களுக்கு கண்ணி, ப்ரிப்பேர் a net for my steps. ஆனால் இந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? பாருங்க அவர் சொல்கிறத. இங்கே 2வது வசனத்தில், செகண்ட் வேர்ஸ், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். I will cry unto God most high, unto God that performeth all things for me. எனக்காக அவர் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருவார். Regarding my all things, என்னுடைய காரியம், until my I die, மறிக்கிற வரைக்கும் அவர் எனக்காக இதெல்லாம் செய்யணும்னு திட்டம் போட்டார், அழகாக செய்வார். He will do it perfectly until my death. So I carry all the burdens to God. எல்லா பாரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். He is a great God. அவர் மிகப்பெரிய தேவன். பிசாசு வந்து எப்போவுமே உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுவான். He will always discourage you. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றுகிறார். He wants to engulf you. பல சோர்வுகள், தளர்வுகள், கோபம், எரிச்சல், டிஸப்பாயின்மெண்ட், ஆங்கர், பிட்டர்னஸ், ஏமாற்றங்கள், பல. யூ ஆர் பம்பார்டட் வித் so many things. ஆனால் ஆண்டவரிடத்தில் போய் நீ சொல்லிட்டு, யூ டெல் காட், லார்ட் திஸ் இஸ் மை ப்ராப்ளம், உம்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு எது சிறந்தது அதை கொடுப்பீர். யூ வில் கிவ் மீ வாட் இஸ் த பெஸ்ட். ஐ சப்மிட் டு யூ. உம்மிடத்தில் நான் ஒப்புக்கொள். The Lord Jesus Christ submitted till the cross. சிலுவை மட்டுமாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இல்லை, he won the battle, வெற்றி சிறந்தார். He accomplished the salvation of man. மனிதனுடைய அந்த ரட்சிப்பை நிறைவேற்றினார். When you die, நீ மரிக்கும் பொழுது, you will rejoice, சந்தோஷப்படுவார். உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஆண்டவர் பேரில் பாரத்தை வைக்கிறவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. They will always be joyful because they can't bear the burden. சுமையை சுமக்க முடியாது. They know how to give it all to my God who will do everything. ஏன் ஆண்டவர் நான் கொடுப்பேன், அவரெல்லாம் செய்வார். சிக்கலை என்னால் எடுக்க முடியாது. I can't do all knots. I just give it. நான் அப்போ சில ஜெபம், ஆண்டவர் எனக்கு இது எப்படி செய்கிறதுன்னு புரியல. I don't know how to do it. I just give it to you. How God beautifully does. அழகா சார், this is true prayer. இதுதான் உண்மையான ஜெபங்க. ஆகவே நீ வந்து ஆண்டவரை ஜெபம் பண்ணுற, ஆனால் ஆண்டவர் அதை செய்வார்னு நீ நம்புறையா? அவர் எது சிறந்ததோ அப்படி செய்வார்னு நம்புறையா? ஒப்பு கொடுக்குறியா? சப்மிஷன் இருக்கா? லைக் ஜீசஸ், இயேசுவை போல அவர் என்ன பண்ணார்? இது நீங்கள் கொடுமானால் ஆண்டவர் பிதா சொல்லிட்டார், இது நீங்கள் அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக. லார்ட் நாட் மை வில் பட் யுவர் வில். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஜெபிக்கிறோம், ஆனால் சந்தோஷம் இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை. நாங்கள் உலக பிரகாரமான மக்களைப் போலவே வாழ்கிறோம், அவங்கள போல பேசுகிறோம், அவங்கள போல சிந்திக்கிறோம். பல குழப்பங்கள், குழப்பத்துக்கு மேலே குழப்பம். ஆண்டவரே, விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபத்தை தார். Give us faith, give us submission, and to learn to pray. அப்போ எங்கள் ஜெபம் நிச்சயமாக நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம், மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கிறவர்கள் உண்மையான ஜெபத்தின் பலனை அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவி. They will experience the true prayer's reward. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.